ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிழை திருத்துதல் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிழை திருத்தல் என்னன்னா, ஒரு ஓர் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஓர். நான் அந்த கான்செப்ட் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லும் போது 2022 பிற்பகுதி கடைசி கொஞ்சம், அதுக்கப்புறம் 2023 ஃபுல்லாக 2024 இந்த ஸ்டார்டிங் பகுதி, இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னால் உள்ளதும் 2022 முன்னால் 21 எல்லாமே நமக்கு சேனலில் அந்த கிளாஸஸும் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதையும் சேர்த்து பாருங்கள். இதெல்லாம் கம்பேர் பண்ணி சீக்கிரம் உங்களுக்கு புக்காகவும் வெளியே வரும். ஸோ ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சலாம், ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான் என்னன்னா, ஒரு ஓர் அப்படின்றது தான். இந்த ஓர் வந்து எங்க பயன்படுத்தணும், ஒரு வந்து எங்க பயன்படுத்தணும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், மொத்தத்தையும் முடிச்சிடலாம். இந்த ஓர் வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, உயிர் எழுத்து ஆ முதல் அவ்வரை. அப்புறம் வந்து ஒரு எங்க பயன்படுத்தணும்னா, உயிர்மை எழுத்து. என் பாக்கலாம், ஓர் வந்து உயிர் எழுத்து. அப்போ ஓகே, ஸோ இங்க வந்து தப்பா வந்துருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தப்பு, ஆனா வந்து இதுதான் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு, இது வந்து தவறு, இது வந்து தவறு, இது மட்டும் கரெக்டா இருக்கு. ஆனா இதுவுமே தவறு, ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேர்லாம் நான் சொல்றேன். உயிர் எழுத்துருக்கா, ஓர் இரு வரணும். ஓகேவா? எப்படின்னு ஆச்சுன்னா, இதுவும் ஒன்றுக்கு ஒன்று சேரும், இதுவும் இதுவும் சேராது. ஓகேவா? அதாவது இரு பிளஸ் ஊர் ரூவா மாறிடும். ஓர் இடத்தில் கரெக்டு, ஒரு அழகிய தவறு, ஒரு இடத்தில் தவறு. ஏன்னா இங்க வந்து உயிரெழுத்து வந்தா இரு தான் வரணும், கரெக்டு தானே? ஓர் உயிரெழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து, ஓர் உயிரெழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து, நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபாஸ்டா பாத்துடலாம். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது அக்து. ஸோ அது வந்து நமக்கு வந்து எங்க அக்து எங்க உயிர் எழுத்து, அது வந்து உயிர்மை எழுத்து. ஓகேவா? ஸோ அது உயிர்மை, உயிர் எழுத்து வரிசையில் தானே லாஸ்ட்ல அக் சொல்லுவோம். ஓவோ அவு அக்குன்னு சொல்லுவோம் தானே? ஸோ இதை நம்ம லாஸ்ட்ல வந்து சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து சொல்லுவோம். அப்போ இதையும் நீங்க வந்து ஞாபகமா வச்சுக்கோங்க, உயிர் எழுத்து அப்படின்றது. இப்போ பாருங்க, அஃது இல்லாத, கரெக்டா, அது இல்லாத தவறு, அஃது இல்லாத இடத்தில் ஒரு அசைவு தவறு. ஓகேவா? ஓர் அசைவு கரெக்டு, ஆனால் இது தவறு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட், ஒரு ஓர் எங்க யூஸ் பண்ணோம், அஃது அது, ஒரு ஓர், ஓர் வந்தா அடுத்த உயிர் எழுத்து, ஓர் பிளஸ் ஆ ஒரா அப்படின்னு வரும், ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அக்கு, இந்த அக்கு வந்து உயிர்மை உயிர் எழுத்து கூட வரும், அப்படி அவு சொல்லும் போது தான் அக்கு கடைசியா வரும், அதனால நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள். அது ஓர் இனிய பாடல், ஈஸியா. அடுத்தது ஒரு நாள், கரெக்டு, பள்ளி பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான், ஒரு நாள் அதெல்லாம் வராது. ஓகே, வந்தன அப்படின்றது தவறு. ஓகே, அக்ரி நில முடியுது, அது தவறு. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது, அது தப்பு இல்ல? ஸோ ஓர் அழகிய சிற்றூரில், இது கரெக்டு தான், ஓர் இங்க தப்பு. ஓகே, ஒரு அழகிய தப்பு, ஒரு குளம் கரெக்டு, தவறு. ஓகே, அஃது நகரத்திற்கு செல்லும், தவறு. அது ஓகேவா, அஃது வராது, அஃது வராது, அது நகரத்துக்கு செல்லும், ஓர் வழிச்சாலை இல்ல, ஒரு வழிச்சாலை. ஓகே, சி இஸ் த ரைட் ஆன்சர். இன்று பேருகள் பேருந்துகள் ஓடா, ஓடா செல்லாது இல்ல, ஓடா. ஓர் இரவும் கரெக்டா, ஸோ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், புரிஞ்சா? அடுத்தது ஓர் அழகிய, இது ஆல்ரெடி கேட்டது, பி இஸ் ரைட் ஆன்சர். இங்க பாருங்க, குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும், ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. ஓர் பாடல் வராது, ஓர் பாடல் வராது, ஒரு வராது. ஓகே, பி இஸ் ரைட் ஆன்சர். ஓர் ஊரில் ஒரு அரசன் இருந்தான், தப்பு இங்க இருக்கு. ஓர் ஊரில் ஓர் அரசன், ஆ ஓர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓர் தோழி தவறு, ஓர் நூல் தவறு, ஒரு அறை தவறு. அப்படின்னா ஒரு தோழி, ஒரு நூல், ஓர் அறை, புரியுதா எப்படி சொல்லுன்றது? ஒரு புத்தகம் அப்படின்றது சரி. மாடு, ஒரு மாடு, கரெக்டா. அடுத்தது ஓர் அழகிய சிற்றூர், கரெக்டா. ஸோ எல்லாமே சேங்க, ஓர் ஏரி, ஏன் உயிரெழுத்து வருது. ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன, ஓகேவா. அப்புறம் இங்க பாருங்க, அஃது ஓர் இனிய பாடல், இது புரிஞ்சு இல்லையா? ஸோ அஃது வந்தா உயிரெழுத்து வரணும், ஓகேவா, அஃது வந்தா உயிரெழுத்து வரணும், அஃது உயிரெழுத்து. ஓர் அணில் மரத்தில் ஏறியது, இதுதான் கரெக்டு. ஏறினா வராது, ஏறினா என்னது, ஏன் வராது, பன்மை இது. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகணைப்பு, ஒரு கரெக்டு. உலகில் எங்கோ உள்ள ஓர் எதிர்வினை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இது தப்பு, ஓர் ஓர் தப்பு.
எங்கோ ஒரு தவறு. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓர் இலக்கியம் தவறு, தவறு. இது கரெக்டு. தமிழ் இனத்தால் அப்படின்ற வராது, ஸோ தவறு. இது ஆல்ரெடி கேட்டது. ஒரு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது கேட்டது, ரிப்பீட் ஆகுது. இதுவும் ரிப்பீட்டு பார்த்துக்கோங்க. அது ஓர் இனிய பாடல். ஏன் ஈ வந்திருக்குது, உயிரெழுத்து வந்துருக்குது. ஸோ ஓர். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சாரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸ் வரும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.